இறைக்கோளமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளையிலே கல்வாரி பணி இது, கருணையின் வழி இது, தேவனின் பேரன்பே. கல்வாரி பணி இது, கருணையின் வழி இது, தேவனின் பேரன்பே. நம் தேவனி பேரன்பே, இறை குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் பேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி உள்ளங்கள் ஏங்கி தவித்தன. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பொழுது நான் போய் அமருவேன், ஆண்டவரோடு எப்பொழுது நான் உரையாடுவேன், திருப்பலியிலே பங்கெடுப்பேன், எப்பொழுது மீண்டும் என்னுடைய இயல்பு வாழ்க்கையின் இறைவனோடு உறவு பரிமாணத்திலே வெளிப்படும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருந்த நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம் ஆண்டவர் இயேசுனுடைய இதயம் அன்பு நிறைந்த இதயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு செய்தி என்னவென்றால், இயேசுவின் இதயம் அன்பு நிறைந்த இதயமாக இருக்கிறது, கருணை நிறைந்த இதயமாக இருக்கிறது, அக்கறை நிறைந்த இதயமாக இருக்கிறது. எனவே இன்று நம் ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை நினைவு கூர்ந்தவர்களாக நம்மீது கருணை காட்டி, நம்மீது இரக்கம் காட்டி, நமக்கு மீண்டும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்திருக்கிறார். அவரோடு நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். எனவே நன்றி செலுத்தியவர்களாக இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் இறைவனை பார்த்து ஜெபிப்போம். எங்களுடைய இதயங்களிலும் அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி போன்ற குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட எங்களுடைய இதயத்தையும் உமது இதயம் போல மாற்றியவர்களும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் ஜெபிப்போம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க, தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 39 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஊமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் அகழ்வதாக. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, குறைகளில் தான் இறைவன் நிறையை வைக்கின்றார். எதை நாம் குறை என்று நினைக்கின்றோமோ, எதை நாம் பலவீனம் என்று நினைக்கின்றோமோ, எதை நாம் வேண்டாம் என்று தீர்மானிக்கின்றோமோ, அங்குதான் இறைவனுடைய ஆற்றல் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரங்களிலே நம்முடைய நேரங்களை அதிகமாக எதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், குறைகளை பார்த்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் இதிலே குறைவுள்ளவராக இருக்கிறார், அதிலே குறைவுள்ளவராக இருக்கிறார், இவன் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றான், அப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த மனிதனுடைய குறைகளை நாம் சுட்டி காட்டி அந்த மனிதனை அவமானப்படுத்துகின்றோம், மறைமுகமாகவும் சரி அல்லது நேர்முகமாகவும் சரி. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய மரக்கட்டையே நீ பார்க்காமல் உன் அயலாருடைய கண்களில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று சொல்லி எப்படி நீ கேட்க முடியும்? இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் குறைகளை அதிகம் அன்பு செய்கிறார். விவிலியத்திலே பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், 100 ஆடுகள் இருக்கின்றன, ஒரே ஒரு ஆடு மட்டும் மலிதவரி செல்கின்றது, ஆனால் பத்திரமாக இருக்கும் 99 ஆடுகளை குறித்து எழும் மகிழ்ச்சியை விட ஆண்டவருக்கு எதிலே மகிழ்ச்சி இருக்கிறது? வழி தவறி போன அந்த ஒரு ஆட்டை அவர் கண்டுகொள்கின்ற பொழுது எப்படி மகிழ்ச்சி அடைகிறார்? மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அடுத்த பகுதியை பார்க்கின்றோம், மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 42 வசனம், கட்டுகிற பொழுது, வீடை கட்டுகிற பொழுது அந்த கட்டுமான பணி செய்கிறவர் என்ன செய்வார்? இந்த செங்கற்களை வெட்டி வெட்டி பாதி கல்லை சில நேரத்தில் தூக்கி எறிவார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லி, ஒரு வீட்டிற்கு மூளை இல்லை என்றால் அந்த வீடு அமைய முடியாது. அதே போலத்தான் அங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் குறைகளை, எது குறையாக நாம் நினைக்கிறோமோ அதைத்தான் இறைவன் உயர்த்தி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் பல நேரங்களை நாம் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் மறந்து போகின்றோம். ஏன் குறையுள்ளவர்களாக இருக்கின்றோம்? அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே நம்முடைய காலத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குறையாக நினைப்பதைத்தான் இறைவன் நிறையாக மாற்றுகிறார். அது உடல் குறையாக இருந்தாலும் சரி, உள்ளத்து குறையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த குறையாக இருந்தாலும் சரி, குறையாக இருக்கிறத இறைவு நிறைவாக மாற்று. எப்பொழுது அவர்களுக்கு கை இல்லை ஆனால் நம்பிக்கை இருந்தது, அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றார். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோமா? நம்மிடம் உள்ள குறைகள் எல்லாம் ஒரு பெரிய குறைகள் கிடையாது. நம்முடைய குறைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், நாமும் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட முடியும், சாதிக்க முடியும். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 15 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய குறைகளோடு, உன்னுடைய குற்றங்களோடு,
உன்னிடமுள்ள பலவீனங்களோடு நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். நீ தகுதியுள்ளவன் என்பதனால கிடையாது, நீ திறமைசாலி என்பதால் கிடையாது, நீ அறிவாளி என்பதால் கிடையாது, நீ பதவியில் இருக்கிறாய் என்பதால் கிடையாது, உனக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதால் கிடையாது. உன்னிடமுள்ள குறைகளோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன். உன்னிடமுள்ள குறைகளோடு நான் உன்னை மன்னிக்கின்றேன். உன்னிடமுள்ள எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். உன்னுடைய குறைகளை நான் நிறைவாக மாற்றுவேன். நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாய் என்றால் பிறரை குறை சொல்வது என்பது நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? பிறர் திறமைசாலிகளாக இருப்பாங்க, அந்த திறமை என்னிடம் இருக்காது. ஒருவேளை பிறரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்னிடம் இல்லாமல் போகலாம். அப்பொழுது அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமை வருகின்ற பொழுது இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் நினைப்பாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ பிறரிடம் நான் இருக்கின்ற அந்த நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது நானும் அதே போல் அந்த நன்மைத்தனங்களிலே வளர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் என்னுடைய நன்மைத்தனங்களில் வளர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பிறரை குறை சொல்வது இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நம்மிடம் உள்ள அந்த பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருக்கின்ற பொழுது அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த கணவன் மனைவி ரொம்ப அன்பானவர்கள். அவருடைய அன்பு வந்து எல்லையிட முடியாது, அவ்வளவு அன்பு நிறைந்தவர்கள். அந்த மனிதர் வந்து உதவி செய்வதில் அவர் அடித்துக்கொள்ள யாருமே முடியாது. இரண்டு மகன்கள், அந்த இரண்டு மகன்களில் ஒரு மகனுக்கு கிட்டத்தட்ட 30 வயது ஆக போகிறது, மூளை வளர்ச்சி சற்று கம்மியாக இருக்கக்கூடிய அந்த மகன். ஒரு முறை நான் அவர்களை சந்தித்த பொழுது கேட்டேன், நீங்கள் கடவுள் மேலே அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க, கடவுள் மேலே இவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு மகனை கொடுத்திருக்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து கேட்டேன். நான் கேட்ட உடனே அவர் உடனே பதில் சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்கள் என்றால், இந்த குழந்தை சாதாரண குழந்தையாக கிடையாது, எல்லா குழந்தைகளையும் போல நடக்கக்கூடிய குழந்தை கிடையாது, தன்னுடைய வேலைகளை எல்லாம் தானே செய்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, இதற்கு பிறர் தான் உதவி செய்ய வேண்டும், கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இவ்வாறு நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த சொன்ன அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே என்னுடைய நெஞ்சை அப்படியே தொடுங்குகின்ற ஒன்றாக இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் பராமரிக்க ஆட்களை கொடுக்கின்றார். நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களை கொடுக்கின்றார், வளர்கின்ற பொழுது வேறு நபர்களை கொடுக்கின்றார், அல்லது நாம் ஒரு இடத்துல பணி செய்கின்ற பொழுது நமக்கு மேலே வேறொருவரை கொடுக்கிறார். அப்படி சொல்லி கடவுள் நம்மை பராமரிக்க ஒவ்வொருவருக்கும் சிலரை நியமிக்கின்றார். அதே போலத்தான் குழந்தை, ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு பராமரிக்க பெற்றோரை கொடுக்கிறார். ஆனால் இந்த குழந்தை சிறப்பு வாய்ந்த குழந்தை, இது மற்ற குழந்தைகளை போல ஒரு சாதாரண குழந்தை இல்லை, உடல்நிலை சரியில்லாத குழந்தை. இந்த குழந்தைகளை ஒரு சாதாரண பெற்றோரிடம் கொடுக்கக்கூடாது, ஒரு சிறப்பான பெற்றோர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை சிறந்த பெற்றோர்களாக மாற்றி இந்த குழந்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வீட்டில் இருந்த குறையை கூட ஒரு நிறையாக மாற்றி ஒரு மகிழ்ச்சியின் சின்னமாக அவர்கள் அது சொன்ன அந்த விதம் இருக்கிறதே இதயத்தை தொடுவதாக இருந்தது. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை வளர்ப்பதிலே குறைபட்டதே கிடையாது. 30 வயதுகள் ஆகிறது, 30 வருடங்களாக பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவேளை நல்லானாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, இப்படியே இந்த குழந்தை இருந்தாலும் இந்த குழந்தையை நாங்கள் அன்பு செய்வோம், இந்த குழந்தைக்கு நாங்கள் பராமரிப்பை கொடுப்போம் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் சொன்ன அந்த விதம் இருக்கிறதே நம்முடைய இதயத்தை தொடுவதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் கிறிஸ்தோசம் என்ற அந்த புனிதர் அழகாக சொல்லுவார், பொன்வாய் அருளப்பர், த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் வர் நாட் கிவன் டு அஸ் தட் வி ஷுட் என்க்ளோஸ் தம் இன் புக்ஸ் பட் வி ஷுட் என்கிரேவ் தம் அப்பான் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தை இருக்கிறதே அது புத்தகத்திலே வடிக்கப்பட்டு மூடி வைப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, அது இதயத்திலே பொறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறது. அந்த இறை வார்த்தையை என்னுடைய இதயத்திலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்றால், நான் அதை வாசிக்கிறேன் என்றால், அதை நான் கேட்கிறேன் என்றால், அந்த இறை வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் என்றால், அந்த இறை வார்த்தை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை முறை நாம் பிறரை பார்த்து குறை சொல்லியிருக்கிறோம்? நம்ம உள்ளத்தை கேட்டு பார்ப்போம். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், எசேக்கியா புத்தகம் 36:26 நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை புகுத்துவேன், கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு
சதையால் ஆன மென்மையான இதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் நம்முடைய செபமாக மாற வேண்டும். திருப்பாடல் 51:10 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளத்திலே பொழிந்தருளும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். இதுவே நம்முடைய செபமாக மாறட்டும். தூயதோர் ஆவியை என் உள்ளே கொடுத்தருளும் ஆண்டவரே, உறுதி தரும் ஆவியை, தூய பரிசுத்த ஆவியை என் இதயத்திற்குள்ளாக பொழிந்தருளும். என்னுடைய இதயத்திலே அந்த புதிய ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது, நான் மாற்றம் பெறுகின்ற பொழுது, உலகம் மாற்றம் பெறும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். எனவே என் இதயத்திலே பிறரை குறை சொல்வதற்காக அல்ல, பிறர் நிறைகளை காண்பதற்காக என் இதயத்தை உம்முடைய இதயம் போல மாற்றியறலும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். எல்லாமுள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கை மாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கை மாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பெண்ணும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, இந்த நன்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கை மாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். ஆண்மனர் கருணை மன்றாட்டு. நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்வர்களாக எங்களை உருமாற்றவாறும், தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாறும், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாறும், எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமென். உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.